தற்போதைய அண்மை செய்தி. அரசம்பட்டு கிராமத்தில் இருதரப்பு மோதலால் 13 ஆண்டுகளாக நடைபெறாமல் உள்ள தேர் திருவிழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவை யார் தலைமையில் நடத்துவது என இருதரப்பினர் மோதல் என்ற அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை உம்முடைய செய்தியாளர் இளையராஜா வழங்கலாம், கேட்கலாம். இளையராஜா, தற்போதைய நிலவரம். வணக்கம் சாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா யாருடைய தலைமையில் நடத்துவது என இருவேறு தரப்பினருடைய ஏற்பட்டு வரும் கருத்து மோதலால் 13 ஆண்டு காலமாக தேர் திருவிழா நடைபெறாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஒரு தரப்பினர் நீதிமன்றத்தை அணுகி கூட்டுக்குழு அமைத்து சுமூகமான முறையில் திருவிழா நடத்த வேண்டும் என உத்தரவு பெற்று வந்தனர். தற்போது கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் இருதரப்பினரும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். நாளை நடத்தப்படும் திருவிழாவுக்கு இருதரப்பினரும் சேர்ந்து 16 நபர்களை கொண்ட கூட்டுக்குழு அமைத்து திருவிழாவை சுமூகமாக நடத்தலாம் என தற்போது முடிவெடுத்துள்ளனர். இருப்பினும் இந்த பகுதியில் அசம்பாத சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி தலைமையில் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி என 3 மாவட்டத்தைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் அப்போதைக்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி இளையராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.